அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம விப்ரோ ஸ்டாக் அனாலிசிஸை வந்து பார்ப்போம். ஏற்கனவே நம்ம விப்ரோ அனாலிசிஸ் வந்து போட்டிருக்கோம். அது ஒரு 4 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். 1, 2, 3, 4 பார்ட் வந்து அந்த பார்ட்டுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த பார்ட்டு வந்து 5வது பார்ட்டு. விப்ரோ ஸ்டாக் அனாலிசிஸில் வந்து இது ஒரு 5வது பார்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து விப்ரோவை பற்றி, விப்ரோ ஹிஸ்ட்ரி, விப்ரோ ப்ராடக்ட்டு, விப்ரோ லிமிட்டெட்டு மற்றும் விப்ரோ என்டர்பிரைசஸ், அப்புறம் விப்ரோ போனஸ் ஹிஸ்ட்ரி, டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி, ஸ்பிளிட் ஹிஸ்ட்ரி, இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த கடைசியாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம விப்ரோ ஸ்டாக்கை பற்றிய ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த இந்த தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். விப்ரோ கம்பெனி வந்து அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 329,571 கோடியாக வந்து இருக்குது. இது 17/3/2022 தேதிப்படியான ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆகும். கரண்ட் ப்ரைஸ் வந்து 601 ரூபாயாக வந்து இருக்குது. இது 17/3/2022 தேதிப்படியான விலை. ஹை வந்து 740 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 398 ரூபா வரைக்கும் இருக்குது. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி விப்ரோ வந்து. இதோட பிஇ வந்து 27.2 இருக்குது. புக் வேல்யூ வந்து 113 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 0.17 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 40.64 இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து 22.1 இருக்குது. ஆர்ஓஏ வந்து, அதாவது ரிட்டர்ன் ஆன் அசட்டு வந்து 13.04 வந்து இருக்குது. ஆர்ஓஇ வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 19.6% இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து 2 இருக்குது. விப்ரோ ஸ்டாக் வந்து 740 வரை ஹை போயிருக்கு. தற்போது வந்து 601 ரூபாயில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் நல்ல இதை விட குறைவாக இருந்தது. அந்த டயத்தில் கூட வாங்கி நீங்கள் ஹோல்டிங்கோட பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து விப்ரோ இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்ப்போம். இது டிசம்பர் 2021 வந்து இன்கம் வந்து 20,315 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 2,969 கோடியாக இருக்குது. இபிஎஸ் வந்து 5.42 இருக்குது. இதே இது டிசம்பர் 2020 குவார்ட்டரில் வந்து 15,670 கோடி தான் வந்து இன்கம் ஆகியிருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2,968 இருக்குது. இபிஎஸ் வந்து 5.19 இருக்குது. டிசம்பர் 2020 குவார்ட்டரை விட டிசம்பர் 2021 வந்து இன்கம் வந்து அதிகமாகிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒன்றும் அதிகம் இல்லை, 1 கோடி தான் வந்து அதிகமாகிருக்கு. இபிஎஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு டிசம்பர் 2021 குவார்ட்டரில். இயர்லி ரிசல்ட்டெலாம் வந்து பார்த்தோம்னா வந்து மார்ச் 2021 61,935 கோடி இன்கம் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 10,796 கோடியாக இருக்குது. இபிஎஸ் 19.70 தான் இருக்குது. இதே இது டிடிஎம் 12 மந்த் ட்ரெய்லிங், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லிங் 12 மந்த் வந்து 74,697 கோடியாக வந்து இருக்குது. தற்போது 74,694 கோடி வந்து இன்கம் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 12,115 கோடி இருக்குது. இபிஎஸ் வந்து 22.11 இருக்குது. இது வந்து கடந்த ஆண்டு மார்ச் 2021 விட தற்போது வந்து டிடிஎம் வந்து கூட இருக்குது. இன்கமும் கூட இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் கூட இருக்குது, இபிஎஸ் வந்து கூட இருக்குது. இந்த விப்ரோ கம்பெனி வந்து 1 இயர் ரிட்டர்ன் வந்து 40% வரைக்கும் கொடுத்துருக்கு. விப்ரோ கம்பெனியோட ரிசர்வ் வந்து 60,666 கோடி வரைக்கும் இருக்குது. கடன் வந்து 13,821 கோடி கடன் வந்து இருக்குது. கடன் வந்து கொஞ்சம் அதிகரித்து வருகிறது. டெப்டர் டேஸ் வந்து 56 நாட்களாக இருக்குது. இது ஒன்றும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். மேலும் வந்து ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்து 73.01% இருக்குது. எஃப்ஐஐ வந்து 9.34% வச்சுருக்காங்க டிசம்பர் 2021 குவார்ட்டரில். கரண்ட் ரேஷியோ, விப்ரோ கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ வந்து 2.27 இருக்குது.
குவிக் ரேஷியோ வந்து 2.27 இருக்குது. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.12 இருக்குது. டெட்டு ரேஷியோ வந்து பரவாயில்ல, குறைவாக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 28.30 இருக்குது. அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 74.86 இருக்குது. இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 582.09 இருக்குது. எபிட்டா வந்து 12.64 இருக்குது. கம்பெனிக்கு வந்து கடன் வந்து லோவாக தான் இருக்குது. கம்பெனியை பொறுத்தவரை லார்ஜ் கேப் கம்பெனினால் இந்த கடன் வந்து ஒரு பெரிய கடன் இல்லை, அது வந்து ஒரு லோவான ஒரு கடனாக தான் இருக்குது. மேலும் வந்து இந்த விப்ரோ கம்பெனியோட என்னுடைய வியூ, விப்ரோவை பொறுத்தவரை வந்து இது ஒரு மல்டிநேஷனல் இந்தியன் கம்பெனி, அது புளுஷிப் கம்பெனிகளில் வந்து இது ஒன்று, கடன் குறைவு, பிளச்சிங் வந்து இல்லை. புரோமோட்டார் ஹோல்டிங் வந்து 73.01% வந்து இருக்குது. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கூட வந்து பிளச்சிங் வந்து வச்சுருக்காங்க. 2020லாம் பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கு மேலே டிசிஎஸ்ஸில் பிளச்சிங் வந்து இருந்துச்சு. தற்போது வந்து 4,500 கோடி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா 4,900 கோடிக்கு மேலே வந்து டிசிஎஸ் இருக்குது. அவங்க கட்டுறாங்க, குறைக்கிறாங்க, இப்படி இருக்குது. அவங்க டிசிஎஸ் கூட வந்து பிளச்சிங் வச்சுருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க ஷேர்களை. ஆனால் விப்ரோ வந்து ஷேர்களை வந்து அடமானம் வைக்கலை. இது ஒரு ஐடி செக்டரில் உள்ள ஒரு ஸ்டாக்கு. விப்ரோவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விப்ரோ ஷேரை வந்து இன்ட்ராடேக்காக வாங்கலாம், ஷார்ட் டேர்முக்கு வந்து வாங்கலாம், 1 இயர் ரிட்டர்னுக்கு வந்து வாங்கலாம், லாங் டேர்ம்லையும் வந்து ஹோல்டிங் பண்ணலாம், சிப்பு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு வந்து வாங்கலாம், எஃப்என்ஓவுக்காகவும் இந்த விப்ரோ கம்பெனியை வந்து நம்ம வாங்கலாம். பெஸ்ட்டு ஸ்டாக்குகளில் வந்து இந்த விப்ரோ கம்பெனியும் ஒரு கம்பெனி தான். ஒரு நீண்ட நாட்களாக, ஒரு 75 ஆண்டு காலமாக உள்ள ஒரு பாரம்பரியமிக்க பழைய கம்பெனிகளில் வந்து இதுவும் ஒரு கம்பெனி. அதனால் வந்து நம்ம துணிந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வந்து இன்வெஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து லோவாக வரும்போது நம்ம வச்சுக்கலாம். ஹை ப்ரைஸை பார்க்கும்போது 740 ரூபாய்க்கும் பார்க்கும்போது தற்போது 601 ரூபாய்க்கும்போது கொஞ்சம் ஒரு 140 ரூபாய்க்கு வந்து தற்போது குறைஞ்சிருக்கிறது, ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. இது மேலும் வந்து 550 ரூபாய்க்கு கீழே வந்து குறைஞ்சிருந்தது, அப்போம்போது வாங்கி ஹோல்டிங் பண்ணியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் இப்போ ப்ராஃபிட்டு 50 ரூபா வந்து கிடச்சிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ விலை ஏறிட்டதுனால இந்த 600 ரூபா இந்த ரேஞ்சிலே வந்து வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு கீழே குறையும்போது குறைஞ்சால் கூட அப்போம்போது இன்னும் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் கூட பண்ணலாம். அதனால் வந்து தைரியமாக வந்து வாங்கி ஹோல்டிங் பண்ணலாம் இந்த விப்ரோ கம்பெனி ஷேரை. வந்து லாங் டேர்ம் ஹோல்டு செய்ய விரும்புபவர்கள் வந்து விப்ரோ ஷேரை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். 2023லாம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு இலக்கு வச்சு வாங்க. 2023ல் வந்து விற்கிற மாதிரி ஒரு 750 ரூபா இலக்கு வச்சு கூட வாங்கலாம். அதே மாதிரி 740க்கு போன இந்த கம்பெனி தற்போது குறைவாக கிடைப்பதால் இன்வெஸ்ட் செய்யலாம். இத்துடன் இந்த விப்ரோ கம்பெனியோட ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து வீடியோ வந்து முடிகிறது. நம்ம ஏற்கனவே வந்து விப்ரோ கம்பெனியை பற்றி 1, 2, 3, 4 பார்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னும் விப்ரோ கம்பெனியை பற்றிய ஒரு தெளிவான விவரங்களெல்லாம் வந்து அந்த வீடியோக்களில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வீடியோ, அதாவது விப்ரோ கம்பெனியோட கடைசி வீடியோ. ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து தொட முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கம்பெனியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.